வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 12வது பாடம் நிகழ்தகவு கோட்பாடு ஓர் அறிமுகம் பயிற்சி 12-2 6வது கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தொடர்வண்டி செல்லும் புதிய பாலத்தின் அமைப்பிற்கான விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.48. நேர்த்தியான முறையில் மூலப்பொருட்களை பயன்படுத்தியதற்காக விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.36 மற்றும் மேற்கண்ட இரு விருதுகளையும் பெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் பாருங்கள். இதோட இருக்கட்டும், இப்போ பாருங்கள் கணக்கை பாருங்கள். ஒரு ரயில் செல்லக்கூடிய பாலம் இருக்குது, அந்த பாலத்தை அமைச்சாங்க இல்லையா, அதற்கான விருது, அந்த பாலத்தை கெட்டியதற்கான விருது கிடைக்கிறதற்கான நிகழ்தகவு 0.48. அதை கட்டுறதுக்கு மூலப்பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, சிமெண்டு கல் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தியதற்கான விருது கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன, 0.36. ரெண்டுக்குமே சேர்த்து கிடைக்கிறதா நிகழ்தகவு 0.2. அதுக்கடுத்து நம்ம ஒன்றா பார்ப்போம், குறைந்தது ஒரு விருதாவது கிடைப்பதற்கு. அப்போது என்ன செய்யலாம், முதல் விருதும் கிடைக்கலாம், இரண்டாவது விருதும் கிடைக்கலாம், ரெண்டும் சேர்த்தும் கிடைக்கலாம், அதற்கு என்ன நிகழ்தகவு. ரெண்டாவது பாருங்கள், ஒரே ஒரு விருது மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, அதாவது முதல் விருது கிடைச்சா ரெண்டாவது கிடைக்கூடாது, ரெண்டாவது கிடைச்சா முதல் இது கிடைக்கூடாது, அதற்கு என்ன நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள், P of A, P of B எடுத்துருக்கோம். P of A என்னென்னா பாலத்தின் அமைப்பிற்கு விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு, P of B என்னென்னா நேர்த்தியான முறையில் மூலப்பொருட்களை பயன்படுத்தியதற்கான விருது பெறுவதற்கான நிகழ்தகவு. அப்போது therefore P of A பாலத்தின் அமைப்பிற்கு விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0.48. P of B மூலப்பொருட்களை கரெக்டாக சேர்த்துருக்காங்க இல்லையா, அதற்கான நிகழ்தகவு எவ்வளவு, 0.36. ரெண்டுமே கிடைக்கணும், அப்போ பொதுவாக அப்போ P of A வெட்டு B எவ்வளவு, 0.2. 0.2னா என்ன அர்த்தம்னா 0.20 அர்த்தம், 0.20 சரியா. இப்போ முதல் க்வெஸ்சன் பாருங்கள், என்ன P of என்ன வேணும் நமக்கு, குறைந்தது ஒரு விருது கிடைப்பதற்கான நிகழ்தகவு, ஒன்று குறைஞ்சது ஒன்று. அப்போது முதல் இது கிடைக்கலாம், அந்த பாலத்திற்கான அமைப்பு கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அதில் மூலப்பொருட்கள் சேர்த்தாங்களே அதற்கு கிடைக்கலாம், அப்படி இல்லை ரெண்டுக்கும் கிடைக்கலாம். P of A வெட்டு B அதாவது முன்னாலே எழுதிங்க, P of A சேர்ப்பு B = 2 சரியா. இப்போ பாருங்கள், P of A மதிப்பு 0.48, P of B மதிப்பு 0.36, P of A வெட்டு B மதிப்பு 0.20. இப்போ இது ரெண்டையும் கூட்டி அதுலேருந்து இதை கழிக்கணும் பாருங்கள், 0.48 0.36 கூட்டுறோம், 8 கூட்டினா 14, 14 மிச்சம் 1, 5 3 8 0 அப்படியே வந்துடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 0.84 மைனஸ் 0.20. அப்போ இதிலேருந்து 0.20 கழிச்சிடலாமா, இங்கே கூட்டி இருக்கோம் இங்கே கழிக்கிறோம். அப்போ 4 0 கழிச்சா 4, 8 2 கழிச்சா 6, அப்போ 0.64 0.64. இது வந்து என்னது, குறைந்தது ஒன்று, அதாவது பாலத்தின் அமைப்பு கிடைக்கலாம், மூலப்பொருட்களை சேர்த்ததுக்காக கிடைக்கலாம், இல்லை ரெண்டுக்கும் கிடைக்கலாம், அதற்கான நிகழ்தகவு 0.64. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விருது மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன பாருங்கள், சிம்பிளானது தான். P of அதாவது ஏன்ற விருது கிடைச்சிச்சின்னா பீன்ற விருது கிடைக்காது பார், ப்ளஸ் P of A கிடைக்கல ஆனால் B கிடைக்கும் சரியா. இப்போ பாருங்கள் இதுக்கு ஃபார்முலா, P of A வெட்டு B பாருக்கு ஃபார்முலா, P of A மைனஸ் P of A வெட்டு B சரியா, ப்ளஸ் இந்த P of A வெட்டு B இதுக்கு ஃபார்முலா,
பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளோன்னு பாருங்கள். பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.48, ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.20 ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.36 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.20. எல்லாமே இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எடுத்து எழுதிட்டோம். இப்போ சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு 0.48 0.36 கூட்ட போகிறோம். 0.48 0.36 கூட்டுங்க, 8 6 கூட்டினா 14, 14 4 மிச்சம் 1, 5 5 3 8, அப்போது 0.84. இப்போ பாருங்கள் மைனஸ் 0.20 மைனஸ் மைனஸ், அப்போது ஒரே கூட்டினா கூட்டுவோம், 0.40 மைனஸ் 0.40 மைனஸ் 0.20 மைனஸ் 0.20 கூட்டினா மைனஸ் 0.40. இப்போ இதை கழிக்கணும், 0.84 0.40 நம்ம என்ன செய்கிறோம், கழிக்க போகிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். 4 0 கழிச்சிட்டோம்னா 4 8 கழிச்சோம் 4, 0 0 கழிச்சா 0, அப்போது 0.44. இதாக என்னது, ஒரே ஒரு விருது மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 44 நான் சொல்லக்கூடாது, 4 4 0.44 சரிங்க. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.